ஹாய் வியூவர்ஸ், வெஜிடபிள் சாதம் எப்படி செய்கிறதுங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கு தேவையானது காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா ஒரு கட்டு, கேரட், பீன்ஸ் நறுக்கினது, பச்சை மிளகாய் 3, முட்டைக்கோஸ் ஒரு ஹாஃப் முட்டைக்கோஸ் போதும், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க, 2 பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கியது, தேங்காய் பால் 1 கப், பட்டை லவங்கம், சோம்பு, இஞ்சி பூண்டு தட்டி வச்சுக்கோங்க, உப்பு, எண்ணெய், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள். இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கோங்க. குக்கர்லேயும் செய்யலாம். இப்போ நான் குக்கரில் தான் செய்கிறேன். குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பட்டை லவங்கம் சோம்பு இது 3 போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பிரியாணி இலையும் இதில் நீங்கள் போடலாம். இது நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் நீங்கள் போடலாம். முழுசாக இஞ்சி தனியாகவும் பூண்டு தனியாகவும் நீங்கள் போடலாம். 3 பச்சை மிளகாயை முழுசாகவே போடுங்க. காரம் நிறையா வேணுங்கிறவங்க கீரி கூட போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலவை இதில் போடுங்க. அந்த இஞ்சி பூண்டும் கருகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கணும். முட்டைகோஸ் 1 கப்பை நல்லா போட்டுருங்க. போட்டு அதையும் நல்லா பரட்டிக்கோங்க. நான் இன்னும் உப்பு போடலை. ஏன்னா இந்த மாதிரி செய்யும் போது ஃபஸ்ட்டே உப்பு போட்டோம்னா எல்லா காயும் ஒரு வெஜிடபிளாக போடுறதுக்குள்ளே வெந்துடும், கொலக்கொலன் ஆகிடும். அதனால் முக்கால்வாசி நீங்கள் போட்டதுக்கு அப்புறமாவே உப்பு போடுங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸும் கேரட்டும் போடுங்க. போட்டு நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்க உருளைக்கிழங்க இதில் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு போடுங்க. அது கல் உப்பு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சால்ட்டு உப்பு போட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி காய்ங்க எல்லாம் கிளற கிளறவே வெந்துட்டோம். அதனால் கல் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக தக்காளி ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே ஆட் பண்ண வேண்டாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கிண்டிகிட்ருக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் இப்படி இப்படி வதக்கினா போதும்.
இப்போது காலிஃப்ளவர் போடுங்க. காலிஃப்ளவர் வந்து ஆல்ரெடி சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் உப்பு போட்டு அதில் காலிஃப்ளவர் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த காலிஃப்ளவர் தான் போடணும். போட்டு அது உடையாத மாதிரி கிண்டுங்க. இப்போது மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போடுங்க. மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போடுங்க. கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த மசாலா தூள்லாம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ எல்லா மசாலாவும் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது அரிசியை போட்டுக்கோங்க. அரிசியை போட்டு அதையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போது எடுத்து வச்சுருக்க முதல் தேங்காய் பாலை ஊற்றுங்க. அப்புறம் தேவையான அளவு தேங்காய் பால் அல்லது தண்ணி எது வேணால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தல்னா போட்டுக்கோங்க. நீங்கள் இதை ஃபுல்லாக தேங்காய் பால் ஊற்றியும் செய்யலாம். தேங்காய் பால் ஊற்றினா ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் நீங்கள் தண்ணி பாதி தேங்காய் பாலுக்கு தகுந்த மாதிரி பாதி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் கழித்து எடுத்தீங்கன்னா சுவையான வெஜிடபிள் சாதம் தயார். ஓகே வியூவர்ஸ், இது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.